ஹலோ காய்ஸ், இன்னைக்கான வீடியோ என்ன பார்க்க போறோம்னா, கிளாக் டவர்ல ஹிடன் அட்டாக்கிங் பிளேஸ் தான் பார்க்க போறோம். என்னடா இவன் சேனலுக்கு இதுக்கு சம்பந்தமே இல்லை, இவன் டக்குன்னு ஹிடன் பிளேஸ் எல்லாம் போடுறான் அப்படின்னு நினைச்சுக்காதீங்க. இவர் வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் தான். என்ன கேட்டிருக்காருனா, ப்ரோ கிளாக் டவர்ல ட்ரிக் சொல்லுங்க ப்ரோ அப்படின்னு கேட்டிருக்காங்க. மோஸ்ட் ஆஃப் த பிஆர் பிளேயர்ஸ்க்கு ஃபேவரட் பிளேஸ் கேட்டீங்கன்னா, அந்த கிளாக் டவரும் பீக்கும் தான் ரொம்ப ஃபேவரட். அதுக்கான ஒரு பிக் தான் பார்க்க போறோம். போத் பிஆர் அண்ட் கிளாஸ்கோ ரெண்டுத்திலையும் யூஸ் பண்ணலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு சேனலுக்கு புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்பர் 5 ட்ரிக் என்னன்னா, அந்த மரத்து மேலே ஏறது தான். இதுக்கு வந்து என்ன தேவைன்னா, ஒரு காரு இல்லாட்டி ஆட்டோ இல்லாட்டி ஜீப்பு, மூணுத்தில் ஏதாச்சும் யூஸ் பண்ணலாம். கரெக்டாக இந்த இடத்துல வந்து இந்த ஓரத்தில் வந்து நிப்பாட்டிடணும் காரை, அண்ட் கரெக்டாக வந்து ஸ்கோப் போட்டு ஏறணும். ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணும் போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், ப்ராக்டிஸ் பண்ணுற பண்ண ஈஸியாகிடும். எப்படி டக்குன்னு ஏறினீங்கன்னா வச்சுக்க, டக்குனு இந்த மரத்து மேலே வந்துடலாம். அந்த கிளாக் டவர் கீழே, அந்த கிளாக் டவர் ஹேங்கர் அண்ட் ரிம்னா வில்லேஜ் மூணு இடத்துக்கு சென்டர் பிளேஸில் இருக்கும். கரெக்டாக ஸ்கோப் போட்டு ஏறினீங்கன்னா மேலே ஏறி இங்கே அட்டாக் பண்ணலாம் செம்மையா. லாஸ்ட் ஜோன் மட்டும் இங்கே இருந்தால் நீங்கள் தாங்க கன்ஃபார்ம் போயா. நம்பர் 4 ட்ரிக் என்னன்னா, இது வந்து மோஸ்ட் ஆஃப் த டோர்னமெண்ட்ல யூஸ் பண்ணுவாங்க இந்த ட்ரிக். ரெண்டு குளோவல் போட்டு டக்குன்னு மேலே ஏறிடலாம். அண்ட் கிளாஸ் கோட்லையும் நீங்க யூஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் என்னன்னா, நீங்க வந்து ஏறீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து ரைட் சைடில் ஒரு டீம்மேட்ஸ் அண்ட் ஸ்ட்ரைட்ல ஒரு டீம்மேட்ஸ் அண்ட் சென்டர்ல ஒரு டீம்மேட்ஸ் வந்து கரெக்டாக வச்சுக்கணும். ஏன்னா ஆப்போனண்ட்ல யாரும் ரஷ் பண்ணிடக்கூடாது. கரெக்டாக இந்த இடத்துல வந்தீங்கன்னா உள்ளார வந்துடலாம். உள்ளார வந்து டக்குன்னு எனிமி உள்ளார வரவங்களுக்கு வந்து ஃபயர் பண்ணிடலாம். அப்படி நீங்க டேமேஜ் கொடுத்துட்டீங்கன்னா டக்குன்னு உங்க டீம்மேட்ஸ் வந்து கூப்பிட்டு அட்டாக்கிங் இறங்கிடலாம் ஃபுல்லா. அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங்ஸ் என்னன்னா, நீங்க வந்து ஃபர்ஸ்ட் வந்து எனிமி வந்து டைவர்ட் பண்ணணும் இந்த இடத்துல ஏறாம, அப்போனா தான் இந்த இடத்துல டக்குன்னு ஏற முடியும். இல்லாட்டி உங்களை வந்து அடிச்சு காலி பண்ணிடுவாங்க. நம்பர் 3 ட்ரிக் என்னன்னா, நீங்க வந்து மோஸ்ட் ஆஃப் த பிஆர்ல வந்து இந்த இடத்துல வந்து ஒளிஞ்சிருப்பீங்க. டக்குன்னு எனிமி ரஷ் பண்ணாங்கன்னா இந்த ட்ரிக்கை மட்டும் யூஸ் பண்ணுங்க. டக்குன்னு இந்த ஜன்னல்ல வந்து நின்று ஸ்கோப் போட்டு அப்படி இங்க குதிச்சிங்கன்னா வச்சுக்க, இங்க ஒரு அப்படிங்க ஒரு பக்கான ஒரு பிளேஸ் இருக்கும், இங்க வந்து உட்காந்துடலாம். எனிமி மேல வந்து உங்களை தேடிட்டு இருப்போம், டக்குன்னு இங்க எந்திரிச்சு டக்குன்னு ஃபயர் பண்ணி கில் எடுத்துடலாம். இது வந்து ஒரு சோலோ ரேங்க் புஷருக்கு வந்து கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். அண்ட் இந்த ட்ரிக்ல வந்து உங்களுக்கு ரெண்டு குளோவல் மட்டும் இருந்தால் போதும். டக்குன்னு நேரத்தில் ரெண்டு குளோவில் போட்டு டக்குன்னு ஜம்ப் பண்ணி போனீங்கன்னா, இதுக்கு வந்து டைமிங் ரொம்ப முக்கியம். ஏன்னா டிலே பண்ணிடக்கூடாது கிளாஸ் கோர்ல, இல்லாட்டி ஜோன் வந்து ஸ்ட்ரிங்க் ஆயிரும். டக்குன்னு இந்த இடத்துல மேலே வந்துட்டு நீங்க எனிமி வந்து அங்கே ஓப்பன்ல ஓடிட்டு இருப்பாங்க, டீமர்ஸோட ஃபயர் பண்ணிட்டு இருப்பாங்க. நீங்க இங்கேருந்து கரெக்டான ஒரு பேக்கப் கொடுத்து அடிச்சிங்கன்னா இந்த ரவுண்ட் வந்து கிளியர் பண்ணிடலாம் ஈஸியாக. நான் வந்து சோலோ மேட்ச்ல தான் கண்டென்ட் எடுக்க போயிருந்தேன். அங்கே பாருங்க டக்குன்னு எனிமி ஒருத்த வருவானா, ஈஸியாக அங்கேருந்து ஃபயர் பண்ணலாம் சைலன்சர் கேரக்டர் போட்டு. அண்ட் இதான் நம்பர் 1 ட்ரிக்கு. கரெக்டாக இந்த இடத்துல வந்தீங்கன்னா இந்த வீட்டு மேலே எப்படி ஏறதுன்னா, கரெக்டாக அந்த ஜன்னல் ஒட்டி வந்து ஒரு குளோவல் போட்டுடணும். அண்ட் மோஸ்ட் ஆஃப் த ஜன்னலில் வந்து ஏறும் போது டக்குன்னு உள்ளார ஏறி தான் குடிப்பான். நீங்கள் வந்து கரெக்டாக அப்படி குடிக்கக்கூடாது, கரெக்டாக சைடில் இருந்து ஜம்ப் பண்ணணும். அப்போனா மட்டும்தான் அந்த ஜன்னலில் ஏறி நிற்க முடியும். ஜன்னலில் ஏறினவுடனே ஜம்ப் பண்ணிங்கன்னா கீழே விழுந்துருவீங்க. அதனால கொஞ்சம் மூவ் பண்ணி ஜம்ப் பண்ணிங்கன்னா கரெக்டாக அந்த குளோவல் மேலே வந்துடலாம். டக்குன்னு இந்த வீட்டு மேலே வந்து இங்கேருந்து ஈஸியாக ஃபயர் பண்ணி உங்கள் டீம்மேட்ஸ்க்கு வந்து தரமான பேக்கப் கொடுக்கலாம். அதுவும் ஜோன்லாம் உங்கள் சைடு இருந்தால் ஈஸியாக வந்து அட்டாக் பண்ணி உங்கள் பூயாவே அடிச்சிடலாம். நெக்ஸ்ட் எந்த பிளேஸுக்கு வந்து ஒரு ட்ரிக் சொல்லான்னு கமெண்ட்ல சொல்லுங்க. எந்த பிளேஸுக்கு கமெண்ட் அதிகமாக நெக்ஸ்ட் வந்து நான் அந்த ட்ரிக் வந்து அப்லோட் பண்றேன். அப்படியே அந்த வீட்டுல இருந்து இந்த வீட்டு ஜம்ப் பண்ணீங்கன்னா இங்க இருந்து ஃபயர் பண்ணலாம் ஈஸியாக உங்க டீம்மேட்ஸ்க்கு பேக்கப் கொடுத்து. மேலும் இதுமான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ், ஃபன்னி கேம் பிளே அண்ட் ஃபன்னி மூமெண்ட்ஸ் வேணும்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு அவ்வளவுதான், அடுத்த ஒரு ஃபன் பிளஸ் கேம் பிளே மீட் பண்ணுவோம். பை ஃப்ரெண்ட்ஸ்.